பிக் பாஸ் அல்டிமேட் லைவ்ல ஒரு வழியா டாஸ்க் முடிஞ்சிச்சுங்க. முடிஞ்ச பிறகு பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு பிளாஸ்மா டிவி முன்னாடி கூப்பிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, டாஸ்க் முடிஞ்சிச்சு, சோ அன்றாட வேலையை பார்க்கலான்ட்டு டிவியில போட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, சீக்ரெட் டெஸ்ட் சில பேர் கொடுத்துருந்தோம், சோ அந்த சீக்ரெட் டெஸ்ட் யார் யார் முடிச்சிருக்காங்களான்னு பாக்கலாம் அப்படின்னாங்க. உடனே நெருப்பு, தாமரை உண்டா மட்டும் இருக்கட்டும் அப்புறம் இருக்குது பாரு அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் தாமரை வந்து மாற்றி, அனிதாக்கு இருக்குது, இங்கெல்லாம் போனீங்க, யாருன்னா உண்மையை சொல்கிறீங்க அவள் தான்னாங்க. அதுக்கப்புறம் சீக்ரெட் டாஸ்க் போட்டவொடனே ஃபஸ்ட்டு ஸ்ருதிது, யாருமே எதிர்பார்க்கல ஸ்ருதியை. ஸ்ருதி டாஸ்க் பண்ணவொடனே அப்படியே பாத்திரி எல்லாம் சிரிச்சிட்டாங்க. அடுத்து தாமரை வந்தோன்னா ஒன்றும் எல்லாம் அப்படியே ஹவுஸ் மேட்ஸ் காண்டாயிட்டாங்க பார்த்துங்களேன். ஏன்னா தாமரை தான் சீக்ரெட் டாஸ்க்னு எல்லாம் எனக்கு ஓரளவு டவுட் இருந்து சுரேஷே கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சீக்ரெட் டாஸ்க் போட்டது, அவங்க அண்ணங்கிட்ட உழுந்தது, இந்த சாப்பிட வச்சதெல்லாம் போட்டது, செம்ம ஃபன்னாக இருந்தது. ஸோ இதில் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீக்ரெட் டாஸ்க் பண்ணால் பிக் பாஸ் அல்டிமேட் காயின் 1500 3000 வரணும். ஸோ அவங்க ரூலில் அந்த பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் பாலா உடச்சிட்டு உள்ளே போனதால அந்த 3000 கேன்சல் பண்ணிட்டு கம்மன் விட்டார். அந்த டாஸ்க்கே பண்ணது வேஸ்ட்டாக போச்சு. ஸோ இப்படி பண்ணி இப்படி தான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்கு ஆக்சுவலாக 2200 கொடுப்பாங்க. ஸோ இந்த வாட்டி எல்லாம் நல்லா பண்ணதால 3300 கொடுத்து ஸோ எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிஞ்சுது. ஸோ அடுத்து கேப்டன்சி டாஸ்க் வரப்போகுது. ஸோ அதில் என்னென்ன நடக்குதுன்னு அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.